குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th சோஷியல் 1st டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரியில் இருக்க பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். ஹிஸ்டோரியாவோட மீனிங் தான் விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயவியல், நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல், எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. வலிமை மிக்க பேரரசர் அசோகர். பண்டைய இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற அரசரில் அசோகரும் ஒருத்தர். இவரோட ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. கலிங்க போருக்கு அப்புறம் அந்த போரில் நிறைய பேர் செத்து போகிறதை பார்த்து அதுக்கப்புறம் போர் தொடுக்கிறதையே கைவிட்டார். அதுக்கு அந்த போர் தொடுக்கிறத கைவிட்டதுக்கப்புறமா புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் மரத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்த முதல் அரசர் இவர் தான். உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர். அவர் உருவாக்கிய சாலைகளை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அவர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. ஆனால் இவரை பற்றிய தகவல்கள் 19 நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. அதுக்கப்புறம் யார் இவரை பற்றின தகவல்களை வெளில கொண்டு வந்தாங்கன்னா, ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் ட்ரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த புக்கோட பேர் தான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அசோகரோட பெருமையை நமக்கு எடுத்து கூறும் சான்றுகள் என்னென்னா, சாஞ்சி ஸ்தூபி, இன்னொன்று சாரநாத் கற்றூன். அடுத்து தொல்லியல், மானுடவியல். இவற்றின் உதவியுடன் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்ததை அறிவியல் நோக்கில் பயில முடியும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியலாகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன. மானுடவியல், மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியலாகும். மானுடவியல் வந்து 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. 1 ஆந்த்ரோபோஸ், அதோட மீனிங் மனிதன். இன்னொன்று லோகோஸ், அதோட மீனிங் எண்ணங்கள் அல்லது காரணம். குகையில் வாழ கற்றுக்கொண்ட க்ரோமாக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. ஓகேவா? அடுத்து மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஏசியா, நியாண்டர்தால் யூரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா, க்ரோமாக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோ சேபியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிவிஸோட பொருள் என்னன்னா நகரம். இந்திய தொழில்துறை, அதாவது ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதோட ஃபுல் ஃபார்ம் ஏஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை வந்து யார் உருவாக்குனதுன்னா, 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு நில அளவையாளரோட உதவியோடு நிறுவப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா, நியூடெல்லி. வெண்கலக்காலம், வெண்கலக்காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். மெஹர்கர், மெஹர்கர் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கெல்லாம் முன்னோடி. மெஹர்கர் வந்து புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்றாகும். இங்கே மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, நீரினால் கரையாதவை. அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்தது. மனிதர்களால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் யூஸ் பண்ணப்பட்ட உலோகம் என்னென்னா செம்பு, அதாவது தாமிரம். அடுத்து மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை கிடைத்தது. அந்த பென்சிலையோட பேர் தான் நடன மாது. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட குவஷின்ஸ், இதெல்லாம் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த சிலைகளும் அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து KVT, கேப் ஃபார் கொர்க்கை, வி ஃபார் வஞ்சி, டி ஃபார் தொண்டி. பாகிஸ்தானில் இன்னைக்குமே கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற பேர் கொண்ட சில பிளேசஸ்லாம் இன்னுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான்லேயும் அதே மாதிரி கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்களும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு பேர் வந்து காவிரி, புருன்ஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு பேர் காவிரிவாலா, புருணை. இந்த பேர் எல்லாமே வந்து நம்ம தமிழ் சொல்ல பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் வந்து முதன்முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு. அவங்களுக்கு தெரியாத உலோகம்னா இரும்பு. முதன்முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு நாய், அவங்களுக்கு தெரியாத விலங்குனா குதிரை, ஓகேவா. அடுத்து சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா. அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. இது வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. என்னன்னா கார்பனோட கதிரியக்க ஐசோடப் வந்து கார்பன் 14. இதை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை வந்து கணக்கிடும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை, அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேவா. அடுத்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியா. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதுன்னா 6500 வருஷங்களுக்கு முற்பட்டது, ஓகேவா. அடுத்து புகார் துறைமுக நகரம், மதுரை தூங்கா நகரம், வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். அடுத்தது சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து, தூங்கா நகரம். தூங்கா நகரம்னு மதுரை தான் சொல்லுவாங்க. ஏன் தூங்கா நகரம்னு பேர் வந்ததுன்னா மதுரையில ரெண்டு வகையான அங்காடி இருந்தது. ஒன்று நாளங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. நாளங்காடினா பகல் நேரத்தில் இருக்க அங்காடி, அல்லங்காடினா இரவு நேரத்தில் இருக்க அங்காடி. மக்கள் வந்து இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் அந்த அங்காடிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இரவு பகல் வேறுபாடு எதுவுமே இல்லாம இருந்ததுனாலதான் மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பேர் வந்தது. அது மட்டும் இல்லாம பெண்கள் மெயினா வந்து பெண்கள் எந்தவித பயமும் இல்லாம அந்த நாளங்காடிக்கும் அல்லங்காடிக்கும் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இதுல இருந்து தெரியுது என்னன்னா மதுரை வந்து அவ்வளவு பாதுகாப்பான நகரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்து சேரநாடு. சேரநாடுன்னு என்னென்ன தமிழ்நாட்டுல இருக்க எந்தெந்த இடத்த சேரநாடுன்னு சொல்லுவாங்கன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள பகுதிகள். அடுத்து சோழ நாடுனா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, ஓகேவா. இதோட 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சோஷியல்ல இருக்க ஹிஸ்டரியோட பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சது. உங்க யாருக்காவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.